இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இயேசுனுடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நமது வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பேரணிகள், குழுக்கள், பிரச்சனைகள், பவனிகளை சந்தித்திருப்போம். இவைகள் ஒரு சமூக பிரச்சனைகளுக்காகவும் அல்லது ஒரு அமைப்பின் கோட்பாடுகளை நன்முறையில் கொண்டு வருவதற்காக கோஷங்களை எழுப்பும் கூட்டங்களும் இருக்கின்றது. இதோ இன்று நமக்கு முன்பாக கோஷம், ஓசானா ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஓசானா என்று ஒட்டுமொத்த பங்கு இறை மக்களுடைய ஆரவாரத்தை சற்று முன்பாக நாம் அனுபவித்திருந்தோம். ஆண்டவர் இயேசுவின் வருகையை குருத்தோலை பவனியில் நாம் மேற்கொண்டு கோஷங்களை நாம் எழுப்பினோம். குருத்து ஞாயிறின் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினோம். நாம் கடந்து வந்த இந்த குருத்தோலை பவனியானது நமது நம்பிக்கையின் அடையாளத்தை இந்த உலக மக்களுக்கு வெளிப்படையாக நாம் அளித்திருக்கின்றோம். குருத்து ஞாயிறு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் நுழைந்ததை நினைவு கூறுகின்ற நாள். இதில் இஸ்ரேல் மக்களின் மீட்பு பணியை இரண்டாம் முறையாக இறைவன் தனது விடுதலை பயணத்தை இந்த மக்களுக்கு நிகழ்த்துகின்றார். அன்று பார்வோனின் கொடிய ஆட்சியிலிருந்து விடுவிக்க செம்மறி ஆட்டினுடைய ரத்தம் தேவைப்பட்டது. அதன் பின்பு இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய விடுதலை பயணத்தை கானான் தேசத்தை நோக்கி தொடங்கினார்கள். இன்று இரண்டாவது விடுதலை பயணமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிவெடுக்கின்ற இந்த பயணத்தை தமது திரு இரத்தத்தினால் யூத மக்களை விடுவிப்பதற்காக எருசலேம் நகருக்கு நுழைகின்றார் ஆண்டவர். ஆனால் அமைதியின் தூதராக நுழைகின்றார். நேற்றைய நிச்சயதையில் பார்க்கின்ற பொழுது இயேசுவுக்கு ஸ்கெட்ச் போடுகிறார்கள், அதாவது கொலை செய்ய சிறை பிடிக்க திட்டமிடுகிறார்கள் ஒரு கூட்டம். அதனால் அவர் யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை, பாலை நிலத்தில் வாழ்ந்து அங்கே இருந்தார். அதனால் அவர்கள் நினைத்தார்கள் இவர் திருவிழாவிற்கு வரமாட்டாரா என்று. ஆனால் தமது யூத சட்டத்தை மதிப்பவராக இருக்கின்ற இறைவன் உரைத்த இறைவாக்கை நிறைவேற்ற இயேசு கம்பீரமாக ஆனால் அமைதியின் அரசராக எளிமை தோட்டம் கொண்டு கவிதையின் மேல் வருகிறார். எகிப்திய பார்வோன்கள் முதல் ரோமைய பேரரசின் சீசர்கள் வரை அத்தனை பேரரசுகளும் தங்கள் குதிரையின் குழம்பொலியை முழங்க வெற்றி வகையோடு பேரணியாக வருவார்கள். ஆனால் இன்று அதையும் தாண்டி ஒன்றுமில்லாத நிலையில் கழுதையின் மேல் இந்த அரசு வருவதைக் கண்ட மக்கள் வியக்கிறார்கள், மகிழ்கிறார்கள், அக்களிப்போடு ஓசானா என்று முழங்குகிறார்கள். செக்கிரியாவின் அதிகாரம் 1:19 இறைவாக்கின்படி கழுதை மேல் பயணப்படும் அரசர்தான் தம் நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவார் என்றொரு நிலையை இன்று இயேசு இந்த அமைதியின் அரசு பலம் வந்து அதை நிறைவேற்றுகின்றார். அன்று யூத மக்களைப் போன்று நாமும் ஆரவாரத்துடன் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் எருசலேமிற்கு வந்த காரணம் இறையாட்சியை நிலைநாட்டுவதற்காக மட்டுமே. ஆனால் அதில் ஆரவாரத்துடன் பல நபர்களின் ஆத்திரமும் அடங்கியிருக்கிறது. அதை ஆண்டவரை எதிர்ப்பதற்காகவும் ஒழிப்பதற்காகவும் தயாராக இருக்கின்றது. ஆண்டவரின் அன்பு பணி பலருக்கு வெறுப்பை சம்பாதித்து கொடுத்தது. யூத மக்கள் அரசியல் அடிமை நிலையில் வாழ்ந்திருந்தார்கள். பொருளாதார ஏய்ப்பு, அதாவது வரி செலுத்துகின்ற வாழ்க்கையும், வறுமையில் வாடுவோர் கூட வருமானம் பத்தாமல் வரியை செலுத்துகின்ற நிலையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அரசர்கள்தான் கடவுள் என்று வழிபட வேண்டும் என்றும் உயர்ந்த வர்க்கம் சமய சீர்கேடுகளை செய்து வந்தார்கள். இவைகளினால் அந்த மக்கள் வெறுப்பை சம்பாதித்தார்கள். இந்த ஒரு நிலையில், இதுவும் ஒரு கஷ்டமான கொடூரமான ஒரு நிலையில், இவர்களை விடுவிப்பதற்காக மீண்டும் ஒரு விடுதலை பயணத்தை ஆண்டவர் தமது மகனின் மூலமாக நிறைவேற்றுகின்றார். ஆண்டவர் தாமாக இறங்கி வந்த வாழ்வுதான் மனித வாழ்வு. இது உலக மக்களின் அனைவருடைய பாவங்களுக்காக தண்டனை பலியாக ஒப்புக் கொடுப்பதுதான் இறை திட்டம்.
இதை நிறைவேற்றுவதற்காக தமது இறுதி 7 நாட்களில் இறைவன் என்று இருக்கின்றார். குருத்து ஞாயிறு அதை தொடங்குகின்றது. இதுதான் புனித வாரம். இந்த 7 நாட்கள் நமக்கு முக்கியம். நாம் ஆண்டரோடு பயணிக்க வேண்டுகின்ற ஒரு தருணங்கள். அவரின் திட்டத்தை நிறைவேற்றி அதற்காக நாம் உடனிருக்க வேண்டும் என்பதுதான் நியதியாக இருக்க வேண்டும். அதைதான் இன்றைய வழிபாடு துவங்கி வைக்கின்றது. முதலில் இது நம்மை ஆண்டவருடைய அமைதியின் வீரராக எருசலேமுக்கு நுழைந்ததை நினைவு கொடுத்துவதுதான் குருத்து ஞாயிறாக இருக்கின்றது. இதில் நாம் காணுகின்ற அர்த்தங்கள் என்னவென்றால், இன்றைய நற்செய்தியில் முதல் வரிகளில் மாலை வேலையை பற்றி குறிப்பிடுகின்றது. மாலை வேலை என்பது சற்று நேரத்தில் வர இருக்கின்ற இருளை குறிப்பதுதான் மாலை வேலை. இந்த இருளில் வெறும் காலத்தை மட்டும் குறிப்பதல்ல, இயேசுவுக்கு எதிராக பல இருள் சூழ்ச்சிகள் நடப்பதை நாம் காண வேண்டும். மறுதளிப்பதும், காட்டி கொடுக்கின்ற நிலையும், கைது செய்யப்படுகின்ற நிலையும், கட்டி அடித்து நொறுக்குகின்ற நிலையும், சித்திரவரை செய்கின்ற சூழ்நிலையும், அவரை அவமதிப்பதும் அவமானப்படுத்துவதும் தீர்ப்படுவதும் ஏன் கொலை செய்வதுமான இருள்கள் ஆண்டவரை சுற்றி இருக்கின்றது. இதை ஆண்டவர் அறிகின்றார். இருந்த போதிலும் துணிவுடன் எருசலேம் நகருக்குள் நுழைகின்றார். இந்த எருசலேம் நகரில் நுழைவதுதான் ஆண்டவருடைய திட்டமாக. இந்த ஒரு நகர் அனைவருக்கும் மையமான நகராகவும் ஆண்டவருடைய நகராகவும் இறைவன் தேர்ந்தெடுத்து அதில் இறைவன் நுழைகின்றார். ஆனால் அவர் மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சார்க்கும் சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டு இந்த எருசலேம் நகருக்குள் இறைவன் நுழைகின்றார். இதன் மூலமாக தன்னை எதிர்க்கின்ற இந்த இருளை ஆண்டவர் போக்கி தம்முடைய மாட்சியின் ஒளியை இந்த மக்கள் அனைவருக்கும் நமக்கும் அளிக்க இறைவன் வழி தேடுகின்றார். நம்முடைய வாழ்விலும் பல இருள்கள், இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள் நம்மை சோதிக்கின்றது. கிறிஸ்துவ வாழ்வுடைய மதிப்பீட்டுக்கு எதிராக பல பாவங்களை நாம் செய்கின்றோம். பலருடைய வாழ்வை நமது சொற்களாலும் செயல்களாலும் காயப்படுத்துகின்றோம். அவர்களை போக்குவதற்காக அமைதியின் வேந்தனாக நுழைகின்றார். இன்று நம் வாழ்விற்கு இறைவனுடைய குருத்தோலியை ஏந்தி ஆண்டவரை வரவேற்போம். அவர் வருகின்ற பொழுது நமது வாழ்வுடைய இருள்கள் அகலுகின்றது. இரண்டாவதாக, இந்த குருத்து ஞாயிறில் நாம் நினைவு கொள்ள வேண்டியது, இந்த புனித வாரத்தை துவங்கி வைக்கின்ற முதல் நாளாக குருத்து ஞாயிறு இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுடைய மிக முக்கிய 7 நாட்கள் தான் புனித வாரம். இதில் நாம் அவருடைய பாடுகளை தியானிக்க வேண்டும், அவரின் சிலுவைகளை சுமக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வேளையில் நற்செய்தியில் நாம் கேட்கின்ற பொழுதும் ஆண்டவருடைய தனிமையை நாம் உணர வேண்டும். இந்த நற்செய்தி வாசகத்தை பெரியதாக இருந்தாலும் அதில் ஆண்டவருடைய தனிமைகள், அவர் படுகின்ற வேதனையை சித்தரிக்கிறார்கள். இறைவன் தனிமையாக்கப்படுகிறார், தனிமரமாக்கப்படுகிறார். நான் கூடியிருப்பேன் என்று சொன்னவர்கள் மறுதளிக்கிறார்கள். உடன் உண்டவர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள். நண்பர்கள் என்று பாதம் கழுவப்பட்டவர்கள் தெரித்து ஓடுகிறார்கள். பகைவர்களின் கையில் தனியாளாக இறைவன் நிற்கின்றார். யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும். அதற்காகத்தான் இன்று நாம் அவருக்கு தேவைப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் கவிதையினுடைய உரிமையாளரிடம் ஆண்டவருக்கு தேவை என்ற வார்த்தை நாம் கேட்டிருப்போம். இன்று ஆண்டவருக்கு தேவை என்பது நமது உடனிருப்பு. அதை கொடுக்க நாம் முயல வேண்டும். இறைவனோடு இருக்க அவர் அழைக்கின்றார். சீடர்கள் விட்டு சென்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டு என்ற அவலக் குரலானது ஆண்டவருடைய வாயிலிருந்து நமக்கு ஒலிக்கின்றது. ஆகவே இந்த ஒரு நாளில் ஆண்டவரோடு நாம் பயணிக்க வேண்டும், அவருடன் இருக்க வேண்டும். இன்றிலிருந்து ஆண்டவர் வெறும் மனிதராக மனிதர்களுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகின்றார். ஆக இந்த ஒரு வேளையில் அவர் படுகின்ற வேதனையில் நாம் பங்கேற்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களை, வாருங்கள், புறப்படுவோம், ஆண்டவரோடு வாழவும், அவரோடு பயணிக்கவும், மற்றும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றவும் தயாராக வேண்டும். ஆண்டவருடைய திருப்பாடின் குருத்து ஞாயிறு வெறும் குருத்தோலை பவனி கொண்டாட்டத்தை மட்டுமல்லாமல் அவருடன் இருக்கின்ற இந்த 7 நாட்களும் நாம் அவருடன் வாழ வேண்டும், அவராக மாற வேண்டும். இந்த புனித வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்முடன் முழு மனிதராக இருக்கின்றார். நாம் அவருக்கு முழு ஒத்துழைப்பையும் அவர் புறம் துயரத்தை கண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனமாற்றத்தை அடையவும் பாவத்தை விட்டுவிடவும் புனிதர்களாக புனித வாரத்தில் நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். இதோ இந்த நாளில்
நாம் நம்முடைய கைகளில் இருக்கின்ற குருத்தோலையை உற்று நோக்குகின்றது வேளையில் நம்முடைய குருத்தோலையை சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்தி ஆண்டவரை நாங்கள் உன்முடன் இருக்கின்ற ஒரு கோஷங்களை நாம் எழுப்ப வேண்டும். அவ்வாறு எழுப்புகின்ற பொழுதும் இந்த ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் அவருடைய பாடுகளினுடைய பலனாக நம்முடைய வாழ்வினுடைய மீட்பானது நமக்கு தென்படுகின்றதாக. ஆண்டவருடைய மீட்பை நோக்கி தொடர்ந்து போராடவும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கப் போகின்றார். நாமும் அவரோடு பயணித்து இந்த புனித வாரத்தை புனிதப்படுத்துவோம். ஆமீன்.